வணக்கம் நேயர்களே, வணக்கம் நேயர்களே. இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தலைப்பாக வனவிலங்குகளை பாதுகாக்க நாம் சுற்றுச்சூழலை அழிக்கலாமா அல்லது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக வனவிலங்குகளை கொல்லலாமா என்ற தலைப்பு பெருங்காலமாக நீண்டு நெடிய ஒரு போராட்டமாகவும் சமூக களத்திலேயே ஒரு தீர்வில்லாத ஒரு விவாத பொருளாகவும் ஆகியிருக்கிறது. அது குறித்து இன்று விவாதிப்பதற்காக நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள் திரு அன்பரசு அவர்கள், வனவிலங்கு ஆர்வலரும் சங்கமம் அமைப்பின் துணை செயலாளரும் நம்மோடு விவாதிக்க இங்கே வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். அதே போல் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் அவ்வளவு இருக்கிறது, அதற்காக வனவிலங்குகளை அப்படியே விட்டுவிட முடியாது என்ற தலைப்பில் விவாதிப்பதற்காக நம்மோடு இங்கு வந்திருக்கிறார் பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலருமான திரு வாழவாடி வண்ணநிலவன் அவர்கள். வணக்கம் சார். அதாவது நான் முதல்ல இருந்து திரு அன்பரசன் அவர்கள்ட்டருந்து நான் வர விரும்புகிறேன். அதாவது சார், இந்த வனவிலங்குகளை பாதுகாப்பது அப்படிங்கிற ஒரு சட்டம் இப்போ வரைக்கும் ஒரு சரியான கட்டமைப்பு இல்லாமலே இருக்கிறது, அதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? வனவிலங்கு சட்டம் வந்து வந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வனவிலங்கை ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிறதுக்கான சரியான ஆட்கள் இல்லை. அந்த ஒரே ஒரு காரணத்தினாலேயே அந்த சட்டம் வந்து புறக்கணிக்கப்படுகிறது, அல்லது வந்து மனிதர்களுக்காக அந்த சட்டத்தை வளைக்கிற மாதிரியான சூழல் தான் உருவாயிருக்கு. அதாவது இன்றைய ஒரு தலைப்புச் செய்தியாக ஒரு ஹாட் டாப்பிக்காகவே இருக்குது. அதாவது பீகாரில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம், குறிப்பிட்ட ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அங்கு விவசாய பகுதியில் அழிக்கக்கூடிய நீலா மான்களை சுட்டுக்கொள்ளலாம், அங்கே இருக்க விவசாயிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி சுட்டுக்கொள்ளலாம், அதற்கான அதிகாரமும் அனுமதியும் வழங்கப்படுவதாக சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின்படி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அந்த சட்டத்திற்கு மத்திய குழந்தைகள் பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி அவர்களே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இது குறித்து உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக மேனகா காந்திக்கு நம்ம பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மேனகா காந்தி வந்து ஃப்ரம் த பிகினிங் வந்து அவங்க வந்து இந்த விலங்குகள் ஆர்வலத்தில் வந்து எங்கேயுமே அவங்க வந்து தங்குதடையற்ற ஒரு நிலைமை தான் எடுத்துகிட்ருக்குறாங்க. இந்த சட்டத்துக்காகவோ மக்களுக்காகவோ ஓட்டுக்காகவெல்லாம் அவங்க வந்து அந்த அவங்களுடைய கொள்கையை வந்து விட்டுத்தரதே கிடையாது. உதாரணத்துக்கு விபி சிங் பீரியடில் அவர் போட்ட அந்த விலங்குகள் முடியால் செய்யப்பட்ட தொப்பியை கூட அந்த அம்மா வந்து இதை நீங்கள் எப்படி போடலான்னு கேட்டு தைரியமாக கேட்ட அந்த அம்மா. அதனாலேயே விபி சிங் அப்போத்த பிரைம் மினிஸ்டர் அவர் அவருடைய தொப்பியை வந்து சிந்தட்டிக்கில் மாற்றினார். அந்தளவுக்கு வந்து அந்த அம்மா வந்து விலங்குகள் விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அந்த அம்மா இந்த விஷயத்தில் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஒரே கவர்மெண்ட்டு பிஜேபி கவர்மெண்ட்டு ரெண்டு பேருமே மினிஸ்டர்ஸு அழகாக வந்து எடுத்து வந்து அந்த அம்மா வந்து இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, திருமதி மேனகா காந்தி அவர்களும் சரி மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரும் சரி ஒரே கட்சியில் தான் ரெண்டு பேரும் மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ பிறப்பிக்கப்பட்ட வனவிலங்குகளை கொள்ளலான்னு பிறப்பிக்கப்பட்டிருக்க சட்டத்தில் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு கருத்து முரண்பாடு இருக்கும்போது வனவிலங்கு சட்டத்திலே அப்போ கருத்து முரண்பாடு, வனவிலங்கு சட்டத்திலே முரண்பாடு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம்ல? இல்லை இல்லை, வனவிலங்கு சட்டத்திலலாம் முரண்பாடு கிடையாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலாம் முரண்பாடு பண்ணுறாங்க. ஏங்க, நாட்டில் பெரிய குழப்பம் என்னென்னா, மானை புலி வேட்டையாடுது அதை தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, மானை சிங்கம் வேட்டையாடுது அது தப்பு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஒரு வனவிலங்கு இன்னொரு வனவிலங்கு வேட்டையாடுறது யாரும் தப்பு சொல்ல மாட்டீங்க. ஆனால் மனுஷன் தன்னுடைய வாழ்க்கைக்கு அந்த வனவிலங்கு பாதிப்பாக இருந்தால் அதை வேட்டையாடுனா அது தப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது அதை எல்லை, அதனுடைய எல்லையை நீங்க தானே ஆக்கிரமிச்சிருக்கிறீங்க. எங்க மானுடைய எல்லை அது சிங்கத்தினுடைய எல்லைன்னு யார் தீர்மானிக்கிறது? இதே குறிப்பிட்ட நம்ம கோவை மாவட்டத்தில் உள்ள மருதமலையாகட்டும், இதே கிருஷ்ணா கல்லூரி அமைந்திருக்கிற பகுதியாகட்டும், எல்லாமே யானைகள் நடமாட்டம் அதிகமாக மிகுந்து காணப்படுகிற ஒரு பகுதி, யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, மாணவர்கள் பீதி ஆசிரியர்கள் பீதின்னு நம்ம அந்நாடு தலைப்பு செய்திகளை பார்த்துட்டு தான் இருக்கும். நடமாட்டம் அதனுடைய எல்லையை நீங்க தானே விரிவுபடுத்துறீங்க. நடமாட்டம் உள்ள பகுதியில் எல்லாமே அந்த உயிருக்கு சொந்தம் சொன்னா உலகத்தில் எதுவுமே நம்ம தீர்மானிக்க முடியாது. உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்து மேல ரொம்ப அக்கறை உள்ள மனுஷன் தான், மனுஷ ஒருத்தன் தான் குடும்ப கட்டுப்பாடு பண்றான். ஏன்னா தன்னுடைய இனம் பெருகி மற்ற உயிருக்கான வாய்ப்பு போகக்கூடாதுங்கிறக்காக இவன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி தன்னுடைய எண்ணிக்கை குறைக்கிறான். ஆனா சுயநலம் இல்லாம இந்த மற்ற உயிரினங்களுக்கு அர்ப்பணிக்கிற ஒரே உயிரின மனிதனா? ஆனா இது நீங்க சொல்ற, நீங்க உங்கள் சார்ந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நாங்க ஏத்துக்கிறோம். அதே போல இன்னைக்கு இருக்கிற வால்பாறை பகுதியாகட்டும், கொடைக்கானல் ஆகட்டும், ஹில்ஸ் ஏரியாவான உதகையாகட்டும், இது போன்ற பகுதிகளில் அதாவது காட்டுரிமை நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதி, யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதி, இங்கெல்லாம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் நீங்க உருவாக்கி வச்சுக்கிறீங்க,
கல்லூரிகள் அதாவது ஆன்மீக ஆன்மீக அமைப்புகள் இது போன்ற ஒரு ஒரு நிலை ஒரு 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 அமைப்புகளை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க யானைகள் வருது யானைகள் வழித்தடத்தை நீங்கள் அடைக்கிறீர்கள் இல்ல இல்ல இது யானைகளுடைய வாழ்விடம் தான் இது புலியுடைய வாழ்விடம் இதுன்னு சொல்லிட்டு ஒரு வரவேறிய நம்ம தீர்மானிக்கிறதே தவிர ஏன்னா இயற்கை எல்லா இடத்துல எல்லா உயிரினங்களும் இருக்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் பேசணும் ஏன்னா வனப்பகுதியில் ஆதிவாசிகள் இருக்காங்க அந்த ஆதிவாசிகள் அந்த விலங்குகளோட ஐக்கியமே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரே விஷயம் வனவிலங்கு சட்டப்படியே வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வனப்பிரதேசங்கள் இப்போது எடுத்துக்கூடிய வனப்பிரதேசங்களுடைய அளவு பார்த்திங்கன்னா அவ்வளவு சுருங்கி இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% மேலேயே சுருங்கி போச்சு இது எப்படி வந்து நீங்க வந்து இல்லைன்னு எப்படி சொல்றீங்க ஏங்க மனிதனுடைய வாழ்க்கை தான் பாத்தீங்கன்னா டிராபிக் அப்ப மனசு மட்டும் வாங்க போதுமா நடமா இருக்க இடம் இல்லாம இருக்கிறான் பாத்தீங்கன்னா அடுக்குமாடியில் குடியிருக்கிறவங்க மனிதனுடைய வாழ்க்கை சூழல் சுருங்கி போச்சுங்க நீங்க அப்ப தன்னுடைய சூழலே இப்படி இருக்கும்போது பிற பகுதியில் மனிதன் போறது சகஜம் தானே அதாவது திரு வண்ணனன் அவர்கள் அதாவது வன விலங்குகளும் இருக்கக்கூடாது வனப்பகுதியே இருக்கக்கூடாது அதை அழிச்சுட்டா எவ்வளவு சந்தோஷமா மனிதர்கள் நடமாடலாம் அப்படின்னு சொல்ல அழிக்கிறது இல்ல வனப்பகுதி போய் மனிதன் என்ன பண்றான் முடிஞ்ச விலங்குகளுக்கும் வாழ்க்கையில இதுன்னு பாடம் போதிக்கிற அளவுக்கு தான் ஒரு கல்வி நிலையத்தை ஏற்படுத்துறான் ஆன்மீக விஷயத்த போதிக்கிறான் அந்த இடத்துல மனிதன் புரியுற மாதிரி விலங்குகளுக்கு அதுக்குரிய பாசையில சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான் அது ரைட் அது அப்படி இருந்தாலும் வன விலங்குகளை சுட்டுக் கொள்வது எப்படி நியாயமாக அதுக்கு எப்படி ஒரு சட்டத்தை கொடுக்கும் ஏங்க ஒரு இடத்துல சட்டம் கொடுக்க முடியும் அதாவது நான் காட்டுக்குள்ள போறேன் என்ன புலி வந்து அடிக்குது சிங்கம் வந்து அடிக்குது அந்த சிங்கத்துக்கு என்ன உரிமையோ அதே உரிமை மனிதனை ஒரு உயிருக்கா தாக்கும் போது மனிதன் ஒரு விலங்கால மனிதனுக்கு பாதிப்பு வரும்போது அது சுட்டுக்கொண்ட தப்பு இல்லை ஆனால் தப்புங்கிற நிலைய என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருக்கும்போது அரசாங்கமே அந்த அந்த உரிமை கொடுக்கும் நீங்க அதோட வாழ் இடத்துக்கு போய் அதை அட்டாக் பண்ணுச்சுன்னா அதை கொல்ற உரிமை உங்களுக்கு இருக்கும்போது அது எப்பாவது ஊருக்குள்ள வந்து உங்களை அடிச்சதுன்னா அதை நீ கேட்க எனக்கு அதாவது திரு வண்ணன் அவர் சொல்றாரு இப்பவும் யானைகள் அட்டகாசம் புலிகள் அட்டகாசம் இதே நம்ம வால்பாரி பகுதி எடுத்தீங்கன்னா அங்கேயும் சிறுத்தைகள் அட்டகாசம் குழந்தைகளை தூக்கிட்டு போறது பெண்கள் மீது தாக்குதல் நடத்துறது யானைகள் அட்டகாசம் ரேஷன் கடையில தாக்குதல யானைகள் வந்து அட்டகாசம் பண்றது உணவுப் பொருட்கள் எல்லாம் நாசம் பண்ணுது அதே போல உதகையில் எடுத்தீங்கன்னா கொடைக்கானல் இருந்த காட்டுரிமை அட்டகாசம் அப்படின்றாங்க அப்ப இதை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை அரசு செய்யுதுங்கிறத எடுத்துக்கலாம்ல இந்த அட்டகாசம் ஒரு வார்த்தையே அசிங்கமான விஷயம் அது எப்படி அட்டகாசம் பண்ணுது நீங்கள் அதனுடைய வாழிடத்தில் போய் நீங்கள் பயிர் பண்ணுறீங்க அங்கே போய் வந்து யூனிவர்சிட்டி கட்டுறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மத விஷயங்களை பரப்புறதுக்கு வந்து அங்கே வந்து யோகா சென்டரை என்னமோ வச்சு பண்ணுறீங்க யானை வழித்தடம் மிருகங்கள் நடமாடக்கூடிய எல்லா இடத்தையும் நீங்கள் போய் ஆக்குபை பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த அதெல்லாம் வருது அப்படின்னு சொல்றது இப்போ வால்பாறையில குடியிருக்கிற மக்களா இருக்கட்டும் அத உதகையில குடியிருக்கிற மக்களா இருக்கட்டும் தனக்கான வாழ்விடங்கள் குறிப்பிட்ட பகுதியில் அமைத்து கொடுக்கப்பட்டது இதெல்லாம் கடந்த காலங்களில் குறிப்பிட்ட பகுதியில் அமைத்து கொடுக்கப்பட்டது அவர்களுக்கான வாழ்விடங்கள் யானைகள் மிகுந்த பகுதியில் தான் குடியிருக்கணும்னு வால்பாறையில் உள்ள மக்களோ அல்லது காட்டெருமை மிகுந்த பகுதியில் தான் குடியிருக்கணும்னு கொடைக்கானல் மக்களோ சொல்வதில்லை அப்படி சொல்றது கிடையாது ஆனா இந்த காட்டு விலங்குகள்லாம் வந்து ரொம்ப சுதந்திரமா வாழ்ந்த பிரதேசம் இந்த வால்பாறையும் இந்த நீலகிரி மலை ஆனால் விலங்குகளால் மனிதனுடைய சுதந்திரம் போச்சே மனிதன் இன்னைக்கு வந்து எந்த புலி அடிக்குதோ எந்த சிங்கம் அடிக்குதோங்கிற ஒரு பயந்துட்டு வாழ்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்கு அதுக்கு காரணமே நீங்கள் அதனுடைய வாழிடத்தில் போய் அதை ஆக்கிரமிப்பு பண்ண தான் நீங்கள் தான் அட்டகாசம் பண்ணுறீங்க தவிர எந்த விலங்கும் அட்டகாசம் பண்ணுறதில்லை அது தன்னுடைய இடத்த விட்டு வரதில்லை தன்னுடைய இடத்துல தான் போகுது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை மனிதர்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மனிதர்களுடைய கண்டிப்பாக இது வந்து இயற்கையோடு இயந்து வாழ்கிறது தான் ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்க முடியும் இன்றைக்கி வந்து ஒரு குளோபல் ட்ரெண்டே வந்து அப்படி தான் இயற்கையோடு இயந்து தான் வாழ ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரே ஒரு திரு அன்பரசு அவர்கள் சொல்வதை போல ஒரு இயற்கை சுழற்சி முறை ஒன்று இருக்குது இல்லையா அந்த இயற்கை சுழற்சி முறை எல்லா வனவிலங்குகளையும் நீங்க அழிச்சிட்டீங்க மனிதர்கள் மட்டும்தான் திரு வாழவாடி வண்ணன் அவர்களும் அன்பரசு அவர்களும் சிவா அவர்களும் தான் இருக்கணும் அப்படின்னா விலங்குகள்னு ஒண்ணு இருக்காது இயற்கை சுழற்சி முறைன்னு ஒண்ணு இருக்காது வெறும் மனிதர்கள் ஒரு பிணமாகத்தான் சபமாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகி போயிடும் இல்லையா இல்ல இதுக்கு எல்லாத்துக்குமே அனுமதி கொடுக்கறது மனிதனுடைய ஆறாவது அறிவுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான அறிவு தான் அந்த ஆறாவது அறிவியல்னு வச்சுக்கோங்க வலிமையே வெல்லுங்கிற வாழ்க்கை தத்துவத்தை படி ஒவ்வொரு உயிரும் அடுத்த உயிருக்கான வாய்ப்புகள் தட்டி பறித்து போயிடும் இதுதான் நியதி ஆனால் மனிதன் தனக்கு இருக்கிற அந்த கூடுதல் அறிவால் மற்ற உயிர்களுக்கான சக வாய்ப்பையும் கொடுக்கணுங்கிறக்காக தான் பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கான் அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வனவிலங்குகளுக்காக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வீட்டிலே இருக்குங்க வீடு நமக்காக கட்டப்பட்டது வாடகை வீடானாலும் சரி சொந்த வீடானாலும் சரி அங்கே வந்து இரவு நேரத்தில் கொசு கடிக்குது அந்த கொசு நுழைய முடியாது நம்ம தடுக்க முடியாது ஆனா அந்த கொசுக்கொலிக்கு ஏகப்பட்ட மருந்து கண்டுபிடிச்சாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பல்வேறு வனப்பகுதியிலேயே சரி நீங்க ஆக்கிரமிச்சு பிளாட் போட்டு வித்துடுறீங்க அதே சமயம் அங்க வீடு கட்டி வித்துடுறீங்க அப்படிங்கும் போது வனவிலங்குகள் செல்வதற்கான எந்த வித பகுதியும் இல்லை அதாவது வனவிலங்கு வனப்பகுதிகளும் சரி வனத்துறைகளும் சரி அதற்கான ஒரு சூழலை வனவிலங்குகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை தண்ணீர் கிடைக்கிற மாதிரி உணவு கிடைக்கிற மாதிரி இல்ல நீங்க விஷயத்தினுடைய ஒரு பகுதியை மட்டுமே பாக்குறீங்க பாத்தீங்கன்னா சில நாடுகள்ல மக்கள் தொகை
ரொம்ப குறைவா இருக்கு மக்கள் தொகை அதிகப்படுத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு சில நாடுகள் இருக்கு அந்த மாதிரி நாடுகள்ல வனப்பகுதிகள் மிக பிரம்மாண்டமா இருக்கு ஆனா அந்த பிரம்மாண்டமான பகுதிகளில் வனவிலங்குகளுக்கான வனவிலங்குகளை நீங்க கொல்லலாம் அதுக்கான சட்டம் மத்திய அரசு பிறப்பிச்சிருக்க சட்டம் சரிதான் இல்ல இல்ல நான் என்னோட கேள்வி முடிச்சுக்கிறேன் வனவிலங்குகளை கொல்லலாம் அதற்கான மத்திய அரசு பிறப்பிச்சிருக்க சட்டம் சரிதான் அப்படின்னு சொல்றீங்க அதே மத்திய அரசு தானே வனவிலங்குகளை பாதுகாப்புன்னு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துது வனவிலங்குகளை பாதுகாப்பது போல பத்திரிகையாளரும் கலந்துக்கிறாங்க ஐயா இங்க பாருங்க வனவிலங்குகளை பாதுகாப்பது வேறு வனவிலங்குகளை எந்த சூழலில் கொள்வதுங்கிறது ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல ரெண்டு பேர் அதாவது வர்ற எல்லா வனவிலங்குகளையும் கொள்ளுன்னு அவங்க சொல்லல ஒரு இடத்துல அதிகமா தேவைக்கு அதிகமா இருக்கிற வனவிலங்குகளை நீங்க கொல்லி அதோடைய எண்ணிக்கை குறைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் காடுகளின் பகுதி பாத்தீங்கன்னா ஏன்னா சுற்றுச்சூழல் துறைங்கிறது ஒரு 50 இல்ல இல்ல நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லிடுறேன் 2005 அறிக்கையின்படி 13 மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு ஒரு வருடத்திற்கு காடுகளுடைய எண்ணிக்கை குறையுது அந்த பகுதியில் எல்லைகள் குறையுது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது ஐக்கிய நாடுகள் சபையிலே இதை குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கு உங்களுடைய இல்ல ஐக்கிய நாடுகள் சபைங்கிறதெல்லாம் நீங்க ஒரு சபையாவே எடுக்காதீங்க ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அதை எப்படி ஐக்கிய நாடுகள் சபை பத்திரிகையாளர்கள் என்னன்னா அது ஒரு புள்ளி விவரங்கள் பட்டியலோடைய நீங்க ஐக்கிய நாடுகள் சபை எந்த விஷயத்துல சரியா செயல்பட்டு ஒரு சரியான விளைவு ஏற்படுத்து சொல்லு பாப்பா இல்ல இவர் இவர் ஐக்கிய நாடு சபை மீதே ஒரு குற்றச்சாட்டுதல் இதான் வந்து மனித ஆதிக்கம்ங்கிறது நம்ம மனிதர் பிழைக்கிறதுக்காக வனநிலவர் மாதிரியான ஆட்கள் விவசாய குரூப்லயும் இருக்கிறாங்க விவசாய சங்க தலைவர் டாக்டர் சிவசாமி சொல்றாரு இந்த யானைகள்னால வந்து எங்களுடைய பயிரெல்லாம் அழியுது இந்த யானைகளை சுட்டுக் கொள்றதுக்கு எங்களுக்கு வந்து லைசன்ஸோட துப்பாக்கி வேணும் அப்படின்னு அவர் கோரிக்கை வந்து ஓபனா கவர்மெண்ட்க்கு வைக்கிறார் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திட்டே இருக்கிற ஒவ்வொரு தடவை யானை வந்து காட்டை விட்டு வெளியே வரும்போதும் இவருடைய ஆர்ப்பாட்டம் வந்து இதை நோக்கி தான் இருக்கு யானைகள் இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு போகுது இது ரொம்ப தவறான விஷயம் நீங்க யானைகளை கட்டுப்படுத்தணும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தி தான் நம்ம போகணுமே தவிர முற்றுமுழுக்காக அழிக்கிறது அப்படிங்கிறதையும் அழிக்கிறது யார் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸோ ஃபாரஸ்ட் சேர்ந்தவங்களோ கவர்மெண்ட் சேர்ந்தவங்களோ பண்ணால் கூட அதுக்கு ஒரு கணக்கு வழக்கு வரும் இல்லை கொடுத்துருக்கிற ஆர்டர் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற ஆர்டர் வந்து லோக்கல் ஃபயர் ஷூட்டர்ஸ் ஹையர் பண்ணி யாரெல்லாம் வந்து ஷூட் பண்ண தெரியுமோ அவன் வந்து எந்த மானவனா அடிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துட்டான் இது எந்த விதத்தில் நியாயம் கணக்கு 50 ஆனால் 500 மான் அடிச்சிருப்பாங்கண்ணே நான் இது எப்படி வந்து யார் இதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேண்டாமா ஒரு பொறுப்பு வேண்டாமா இது வந்து யாருக்கு வேணால் துப்பாக்கி கொடுத்து நீ அடிச்சு நொறுக்கு அப்படிங்கிறது மத்திய துறைங்கிறது ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கிறதுனா அவ்வளோ சாதாரண முடிவு எடுக்க முடியாது நீண்ட காலமாக அந்த வனவிலங்குனால ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு விலங்குனால் பாதிப்பு வரும் அதை ஒரு நீண்ட கால ஒரு ஆய்வு நடத்தி இந்த ஆய்வு நடிப்பில் தான் இவங்க இந்த முடிவு எடுக்கிறாங்களோடைய எந்த உயிரினமே முற்றிலும் இருக்கக்கூடாதுன்னு மத்திய அரசாங்கம் நினைக்காது சரி இதே பாலிவுட் நடிகர் சல்மான் கான் மான் வேட்டையாடினார் அப்படிங்கறக்காக அவர் மீது வழக்கு புனைய அவர் போலீஸ் வேட்டையாடி இல்ல இல்ல அது போலீஸ் வேட்டையானது அது வேற ஒரு விவாதம் இன்னொன்று பல்வேறு இன்னலுக்கு ஆளானாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இப்போ இவர் ஒரு பாலிவுட் நடிகராக இருக்கிற ஒரு ஒரு என்டர்டைனருக்காக அதாவது ஒரு பொழுதுபோக்காக மான் வேட்டையாடுறாரு இந்த சுட்டுக்கொள்ளும் மனவிலங்குகளை சுட்டுக்கொள்ளும் அதிகாரம் ஒவ்வொருத்தருக்கும் விவசாய ஒரு ஒரு பிரிவில் இருக்கிறவங்களுக்கும் பொதுமக்களும் கொடுத்துட்டா எல்லாருமே சில பேர் தனிப்பட்ட லாபத்துக்காக விலங்குகளை கொல்லக்கூடிய ஒரு நிலம வருவாங்க இல்லையா நீங்க எந்த ஒரு சட்டம் வந்தாலும் சரிங்க அதுல நேர் விளைவு எதிர்விளைவு ரெண்டு விளைவு இருக்கும் நீங்க குறைவா நடக்கக்கூடிய எதிர்விளைவு மட்டுமே பேசி கணக்கில் எடுத்துட்டு இது சட்டமே கூடாதுன்னு சொல்றது தப்பு இந்த சட்டத்தில் அவங்க சொல்லும்போது என்னென்னா எந்த பகுதியில் எந்த விலங்குகள் அதிகமாக இருக்குதோ எந்த பகுதியில் எந்த விலங்குனாலும் மனித இனத்துக்கு பாதிப்பு அதிகமாகுதோ அந்த இடத்துல தேவைக்கேற்ப இந்த சட்டத்தை அமுல்படுத்தலாம்னு சொல்கிறாங்க இந்த சட்டங்கிறது நிரந்தரமான சட்டம் கிடையாது அந்த அந்தந்த பகுதியினுடைய தேவைக்கேற்ப சட்டம் தான் சொல்கிறாங்களோடைய நீங்கள் சட்டத்தினுடைய பார்வையை சட்டத்தினுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சு திசை திருப்பக்கூடாது ஒரு விஷயத்தில் மட்டும் நான் வந்து இந்த சட்டமே நீ தனிப்பட்ட ஆளுக்கு சம்மந்தம் இல்லாத ஆளுக்கு யாரோ ரோட்ல போறவங்கிட்ட துப்பாக்கி கொடுத்து நீ சுட்டு கொண்டுக்கோ அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் இல்லைங்க துப்பாக்கி கையாள்றதே இப்ப பல விஷயம் இருக்குங்க துப்பாக்கி யார் வேணா வாங்க முடியாது அது மாதிரி போலி துப்பாக்கிகளையும் போலி லைசன்ஸ் கொண்டு போலி துப்பாக்கியிலயும் வனவிலங்குகளை கொள்றதுக்காக தான் நான் துப்பாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சமூக விரோதிகள் கூட துப்பாக்கி வச்சக்கூடிய ஒரு நிலைமை இந்த சட்டத்தை இந்தியாவில் இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில முறையா துப்பாக்கி யார் வச்சிருக்காங்களோ அரசாங்கத்துக்கிட்ட அவங்க அனுமதி வாங்க துப்பாக்கி வைக்கணும் அவங்க போலி துப்பாக்கியை வச்சுட்டு அந்த சம்பவத்தை நடத்திருந்தாங்கன்னா விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்ட அவங்க கடுமையான தண்டனைக்கு உட்படுவாங்க சாதாரண நாடு இல்ல அப்ப துப்பாக்கி வாங்கி வைக்கிறத நீங்க நியாயப்படுத்திக்க துப்பாக்கிய முறைப்படி அரசாங்கத்துக்கிட்ட இந்த காரணத்துக்காக வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அரசாங்கம் அதை ஆய்வு பண்ணு நீங்க நான் துப்பாக்கி கேட்குங்கிறக்காக எனக்கு எடுத்து எடுப்ப துப்பாக்கி தர மாட்டாங்க 1951 80வது ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு காடுகள் அழிக்கப்பட்டிருக்கன வனப்பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கன
அணைக்கட்டு பாசனத்திற்காகவும் அணைகளுடைய பாதுகாப்பிற்காக அணைகளை அமைப்பதற்காகவும் அழிக்கப்பட்டிருக்கிற காடுகள். நீங்க அழிக்கப்பட்ட காடுகளுடைய அளவு பற்றி நீங்க பேசுறீங்க, ஆனா விண்வெளியில செயற்கைக்கோள் அமைச்சு இந்த பூமியில விவசாயம் செழிக்கவும் மற்ற உயிரினங்களுக்கான உணவுப் பொருட்கள் பெருக்கவும் பல்வேறு விஷயங்கள் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காட்டடிச்சு மட்டும் பேசுறீங்க. விலங்குகள்னால எந்தவித பயனும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. விலங்குகள்னால எந்தவித பயனும் இல்லை. விலங்குகளை பராமரிப்பதும் மனிதன் தான். விலங்குகளுடைய நலத்துக்காக பல விஷயங்கள் செய்யறதும் மனிதன் தான். விலங்குகளை முற்றா ஒழிக்கணும்னு சொல்லி எந்த மனுஷனும் சொல்லல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட விலங்குகளுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகும் போது ஒரு அணிலா இருக்கட்டும், ஒரு மானா இருக்கட்டும், ஒரு 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 குரங்கா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அதனுடைய கழிவுலேருந்து ஒரு மரமோ அல்லது ஒரு செடியோ உருவாக்கி ஒரு இயற்கை சுழற்சி முறை உருவாக்கான அத்தனை காரணங்களும் இருக்குது. அப்ப இது எல்லாம் கொண்டுட்டு ஒரு இயற்கை சுழற்சி முறை எதுவுமே இல்லாம நீ என்னத்த வாழ்க்கை? ஐயா நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. மனிதன் இயற்கை சுழற்சி எந்த இடத்துலயுமே தடை செய்ய விரும்பல. தன்னுடைய அறிவால மற்ற உயிரினங்களுக்கு சகல இடங்களையும் வாய்ப்பு கொடுக்குதான் நினைக்கிறான். என்ன பிரச்சனை என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு உயிரினம் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்போது அதை எப்படி கையாடுறதுன்னு ஒரு பிரச்சனை நீண்ட காலமா இருந்தது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காலமாக தான் இப்ப சுற்றுச்சூழத்துல என்ன சொல்றது, ஒரு இடத்துல குறிப்பிட்ட விலங்குகள் அளவுக்கு அதிகமாக இருந்தால் தேவைக்கேற்ப அந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுது. அந்த துப்பாக்கி சூடு கூட நீங்க தப்பா புரிஞ்சு கூடாது. ஏன்னா ஒரு அதிகமா இருக்கிறது நீங்க எப்படி நிர்ணயம் பண்றீங்க? ஏதுங்க ஒரு ரிப்போர்ட் வருங்க, ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு இடத்துல பிக் பாக்கெட் நடக்குதுன்னா ஒரு பிக் பாக்கெட் நடந்தா அது ஏதோ ஒரு செய்தி. ஆனா அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட பகுதியில பிக் பாக்கெட் நடக்குதுன்னு அது புள்ளி காவல்துறை புள்ளி போற என்னன்னா, இந்தியா முழுக்க வெறும் 2500 செந்நாய்கள் தான் இருக்குது. செந்நாய்களுடைய உறவே அற்று போய் விட்டது. மனிதர்களுடைய அதாவது வனப்பகுதியினுடைய ஒரு 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 காலகட்டத்துல செந்நாய்களுடைய உறவு அற்று போய் விட்டது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. கண்டிப்பா மாற்றம் என்பது மாநில தத்துவம். காலம் மாறும், கருத்துக்கள் மாறும், தத்துவம் மட்டும் அச்சை பார்த்துன்னு அந்த மாதிரி ஒரு காலத்துல மிக பிரம்மாண்டமான டைனோசர் மாதிரி விலங்குகள் இருந்ததா உட்பட இருந்தது. குறிப்பிட்ட சில உயிரினங்கள் குறிப்பிட்ட காலத்தில் இருப்பதும் குறிப்பிட்ட காலத்துல வேறு உயிரினங்கள் வருவதும் சகஜம். அது இயற்கையா நடக்கூடியது. ஆனா இதெல்லாம் செயற்கையா திட்டமிட்டு அரசாங்கத்தால் செய்யப்படுது. இது வளர்ச்சி என்ற பெயரால் இந்த மலைகள்ல அங்கே வேதாந்தாங்கிற அமைப்பும் போஸ்கோங்கிற அமைப்பும் அங்குள்ள ஆதிவாசிகள் எல்லாம் அங்கிருந்து கிளப்புது. அவங்களோட ஆதிவாசிகள் மட்டும் இல்லை, காட்டு விலங்கும் உயிரினங்கள் எல்லாமே அழிக்கப்படுது. எதுக்கு? ஒரு நிலக்கரி தோண்டவோ ஒரு அலுமினியம் எடுக்கவோ. அப்போது இது வந்து முழுக்க முழுக்க இது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சாதகமாக போகக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுதே தவிர, இந்த ஃபுட் செயினையோ ஃபுட் சைக்கிளையோ இந்த வன உயிரினத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து வர்றதில்லை. இல்லை, இதே கோவை மாவட்டத்தில் வால்பாறையாகட்டும், மற்ற பகுதிகளாக இருக்கட்டும், தமிழகத்தில் இந்த சிங்கவால் குரங்கு, மேட்டுப்பாளையத்தில் இது போன்ற விலங்குகள் அதிகமாக இருந்தது. இப்போ இப்போல்லாம் அந்த மாதிரி விலங்குகளே நமக்கு ரொம்ப அறிவு தெரியறது, ரொம்ப அறிய போகுது, ரொம்ப அறிய போகுது. அது என்ன காரணம், எதுக்காக? அரசாங்கமும் வளர்ச்சி என்கிற பெயரால் நடக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் நடத்தின பெரிய தாக்குதல் தான். அதனாலதான் வனம் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஆதிவாசிகளே அங்கிருந்து வந்து அப்புறப்படுத்துறாங்க. இதுவரைக்கும் யானைகள் அட்டகாசம், யானைனால நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கு. ஆனால் ஒரு ஆதிவாசியாவது எங்கள் ஆதிவாசி கிராமத்தில் யானை பூந்து அட்டகாசம் பண்ணுச்சுன்னு சொல்லியிருக்கானா? அவன் யானை வந்து ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்து பூந்து எடுத்தாலும் வீட்டை அடித்து நொறுக்கினா கூட அவன் அதை வந்து பெரிய பொருட்டாக எடுக்கிறது இல்லை. இவருடைய கருத்து ஒரு வகையில், இப்போ எங்கேயாவது யானைகள் மீது யானைகள் அட்டகாசம் நடந்திருக்குன்னு அங்கே போய் பட்டாசு வெடிக்கிறதாகட்டும், வெடி வெடிப்பதாகட்டும், அதை துரத்துவதாகட்டும், அத்தனை வேளையிலும் இந்த நவீன காலத்திலேருந்து மேம்பட்ட மக்கள் தான் செய்கிறாங்களே தவிர, அந்த ஆதிவாசி மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் அப்படி செய்கிற மாதிரி ஒன்றும் அவ்வளோ செய்திகள் வெளியாகல. அதிகாரிகளுக்கு இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆதிவாசி மக்களுக்கு ஒவ்வொரு விலங்கும் எந்த மாதிரி இயங்கும், எந்த மாதிரி எதிர்விளைவு நடத்துன்னு தெரியும். நீங்கள் பாம்பு வந்தால் எப்படி தப்பிக்கிறது, யானை வந்தால் எப்படி தப்பிச்சு ஓடுறதை பற்றி அவனுக்கு அந்த வாழ்நிலையிலே வாழும்போது அவனுக்கு தெரியும். ஆனால் வேறு பகுதியிலேருந்து அந்த பகுதிக்கு போகிற மனிதனுக்கு அந்த விலங்குகளை எப்படி கையாளுவது அப்படின்னு தெரியாது. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, ஏற்கனவே இருக்கிற வனத்துக்குள்ளே மனிதன் போகிறது பிரச்சனையே இல்லை. மிக நீண்ட காலமாக மனிதன் விவசாயம் செஞ்சுட்டுக்கான இல்லைங்க, அந்த பகுதியில் யானை வந்து விவசாய பயிர்கள் அழிக்குது, வேறு பண்டிகள் வந்து மேஞ்சிட்டு போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்னால அந்த விலங்குகளை நம்ம சுட்டுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறக்காக அதுதான் இப்போ சர்ச்சைக்குரிய விஷயமா ஒழிய. இப்போ நம்ம அடர்ந்த பாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு இப்போ பிரச்சனையே இல்லை. இப்போ அது போன்ற நீங்கள் சொல்லக்கூடிய ஆதிவாசி மனிதர்கள் கூட அந்த பகுதி மக்கள் கூட வேட்டையாடுவதை குறைத்து கொண்டார்கள்.
ஆனா அந்த நவீன நாகரிக காலத்துல மேம்பட்ட மனிதர்கள் பல பேர் வேட்டையாடுறது ஒரு பொழுதுபோக்காவே செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லைங்க, இப்போ நீங்க வேட்டையாடுறது பொழுதுபோக்குன்னு சொல்ற குற்றச்சாட்டு ஒரு முந்தைய காலத்துல நடந்தது. சமீப காலமா பார்த்தா மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய தொழிலை கவனிக்கிறதுக்கே நேரம் இல்லை. வேட்டையாடுவது அப்படிங்கிறது 100%க்கு 5% கூட இல்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு. காடுகள்ல அதிகமா வேட்டையாடப்பட்டு கொண்டேதான் இருக்கு. இது வந்து அரசாங்கம் அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அழகாக ஒரு சிண்டிகேட் போட்டு இந்த கடத்தல் இப்போ செம்மர கடத்தல்ங்கிறது எப்படி வருது? இது யார் கொடுத்த அதிகாரம், யார் கொடுத்த அனுமதி நடந்துட்டு இருக்கு? அதே மாதிரி தான் இந்த வனவிலங்குகளையும் வேட்டையாடி புலி பல்லு புலியோட எலும்பு இது வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஒரு அண்டர் வேர்ல்டு நடந்துட்டே இல்லைங்க. அரசாங்க சட்டப்படி எது எது தடையா இது போன்ற விவாதங்களை நிறைய நம்ம விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மன்றம் தொடரும். மக்கள் மன்றம் தொடர்கிறது. ஐயா, இப்போ இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், வனவிலங்குகள் பாதுகாப்பிற்காக, அதாவது இப்போ நீங்க சார்ந்திருக்கிற அமைப்பா இருக்கட்டும், நீங்க செய்திருக்கிற பணிகளா இருக்கட்டும், எந்த வகையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது? நீங்க அதற்கான நடவடிக்கைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு உதாரணத்துக்காக நாங்கள் வந்து நாங்கள் இந்த ஆனகட்டி அந்த தடாகம் ரோடு அந்த பகுதியில் தான் நாங்கள் இயங்கிட்டுருக்குறோம். இப்போ அங்கே வந்து இந்த மாங்கரை பகுதியில் வந்து ஒரு இடது பக்கத்தில் ஒரு பெரிய டாஸ்மாக் இருக்குது. கேரளாவில் இருந்த அந்த எல்லை பகுதி இதை அப்புறப்படுத்தினதுக்கப்புறம் கேரளாவிலேருந்து வரக்கூடியவங்களும் இங்கிருந்து எங்களுடைய பகுதி வேளாண்டிபாளையம் வெங்கடாபுரம் இந்த இடையர்பாளையம் தடாகத்திலிருந்து வரக்கூடிய எல்லாருமே வந்து அந்த டாஸ்மாக் தான் சென்டராக வைக்கிறாங்க. காரணம், அது ரோட்டினுடைய இடது பக்கத்தில் கடை இருக்குது, வலது பக்கத்தில் ரெண்டு மூணு காலவாய்களை சேர்ந்த பரந்த பரப்பு இருக்குது. ஸோ எல்லா குடிமகன்களும் அங்கே தான் மது அருந்துறாங்க. மது அருந்தி அந்த பாட்டில் எல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் போடுறது வழக்கம் இல்லை. ரெண்டாவது, சாதாரணமாக பாட்டில் போட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் பாட்டிலை உடைக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து அந்த யானை வலசு கரெக்டாக வந்து அந்த வழியாக தான் யானைகள் நடந்து வரும். அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய சங்கம் அமைப்பு சார்பில் வரக்கூடிய ஒரு விடுமுறை நாளில் வந்து ஒரு மாஸ்க் கிளீனிங் பண்ணி ஒரு அவேர்னஸையும் க்ரியேட் பண்ணலாம். குடிமகள்கிட்ட தான் அதை க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா மெயினாக யானைகளை பாதிக்கிறது வந்து பீர் பாட்டில், உடைந்த பீர் பாட்டில் தான். அதை வந்து இந்த அறம்ங்கிற புத்தகத்தில் அழகாக ஜெயமோகன் வந்து யானை டாக்டர் அப்படிங்கிற ஒரு சிறுகதையில் வந்து பதிவு பண்ணியிருப்பார். இது ஒரு உண்மை நிகழ்ச்சி. யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. இல்லை, இது குறித்த கருத்துக்களை நம்ம திரு வாழவாடி வண்ணநிலவில் விட்டு வந்து பாருங்க. அதாவது இந்த யானை வலசுன்னு ஐயா சொன்ன மாதிரி, யானை வலசுன்னு குறிப்பிட்ட பகுதியில் பீர் பாட்டுகள் அதிகமாக உடைக்கப்படுகிறது. அங்கேருந்து அந்த யானைகள் அது அந்த காலில் யானைகளுடைய காலில் குத்தி சீல் பிடிச்சி பாதி யானைகள் இறக்கறக்கும் இந்த குடிமகன்கள் ஒரு காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இங்கே தான் போய் குடிப்பான் சொல்லுங்க. ஊருக்குள் குடித்தாலும் நீங்கள் தப்புங்கிறீங்க, ஊருக்குள்ளே டாஸ்மாக் கடை வச்சாலும் தப்புங்கிறீங்க, சரி ஊருக்குள்ளே இருக்கிற கடையும் குறைக்க சொல்கிறீங்க, கடையை குறைச்சி அவன் அவுட்டு போய் தான் குடிப்பான், குடிக்கிற இடத்தும் தப்புங்கிறீங்க. இது ஒன்று பிரச்சனை என்னென்னா, மனிதன் எதை செய்தாலும் அதுல தவறுகள் நீங்க எப்படி குடிக்கலாம், அது எப்படி சரி? அது யானை நடமாடக்கூடிய பகுதின்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல போய் நான் அங்கதான் குடிப்பேன். ஏன்னா அங்கதான் டாஸ்மாக் முதல்ல வந்து கவர்மெண்ட் அங்குள்ள டாஸ்மாக் எடுக்கணும். இது இந்த விஷயம் சொன்னீங்களா கரெக்ட். ஒரு அரசாங்கம் ஒரு இடத்துல இருக்கிற டாஸ்மாக் எடுக்கணும்னு சொல்றீங்களே, அது கரெக்ட். ஆனா பாத்தீங்கன்னா இருக்கிற உயிரினங்களே, என்னோட கேள்வி முதல்ல முன்ன வச்சிரேன், என்னோட கேள்வி வனப்பகுதியில குடிக்கிறது தப்பு இல்ல, அவன் எங்கதான் போய் குடிப்பான்? நீங்க குடிமகளுக்கு ஆதரவா பேசுறீங்க இல்ல. அதே போல புகைப்பிடிப்பவன் வனப்பகுதியில குடிச்சிட்டு புகைப்பிடிச்சிட்டு அவன் அந்த வனப்பகுதியை அழிக்கக்கும் ஒரு காரணமா இருந்தான்னா அவர்கள் எங்கு நடந்தாலும் அதை தண்டிப்பதும் அதை சுட்டி காட்டுவதும் மனிதனுடைய கடமை. ஆனா அதாவது நிறைய பேருக்கு எழுத்து படிக்க தெரியாதுங்க. அரசு திறந்து விட்டுருக்கேன், நீங்க ஏன் வனப்பகுதியில போய் தான் நீங்க குடிக்கணுமா? வனவிலங்குகள் பாதுகாப்பு, அதாவது செயல்பாடு இருக்கு. நீங்க அதை ரெண்டு விதமா பாக்கலாம். ஒரு விதம் பார்த்தோன்னா வனப்பகுதியில் போய் குடிக்கிறது தப்புன்னு சொல்லலாம். ஆனால் தான் குடிக்கிறதுனால மற்ற மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒதுக்குப்பூரமாக போகிறானல்ல, அந்த எண்ணத்தை நீங்கள் பாராட்டணும். ஒரு விஷயத்தை ரெண்டு விதமாக அணுகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிக்காமையே மதம் பிடிக்கிறது யானைக்கு தான். மனுஷனுக்கு ஒரு விஷயம் குடித்து தவறான விஷயம் புகைப்பிடிச்ச பிறகு தான் மதம் வரும். யானைக்கு பார்த்தீங்கன்னா குடித்த பிறகு தான் தானாக மதம் பிடிக்கும். கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்கள். அதாவது திரு அன்பரசு அவர்கள் சொன்னார்,
குடிச்சு அந்த பீர் பாட்டில அதிகமா போறனால அந்த குறிப்பிட்ட யானை வலசங்கிற பகுதியில யானைகள் செல்லும் போது அதன் காலில் அந்த பீர் பாட்டில ஏறி சீல் பிடிச்சி பாதி யானைகள் இறக்கக்கூடிய ஒரு அபாயம் வருது. இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன? நீங்க ரோட்ல போறீங்க, இதை கூடாது. நீங்க சொல்ற குற்றச்சாட்டு சரியான குற்றச்சாட்டு. ஆனா ஒரு விஷயத்துல ரெண்டு கோணம் பாக்கணும். நீங்க சாலையில போறீங்க, பயணம் சுகமாக இருக்கும் வரை அந்த பயணத்தை நீங்க பாராட்டுறீங்க. ஆனா போகும்போது விபத்து ஏற்பட்டா என்னப்பா? இந்த ரோட்ல போகும்போதுல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த விபத்தை காரணமா காட்டி அந்த நீங்க போக்குவரத்து தடைன்னு சொல்ல முடியாது. சொல்லி முடிச்சிடறாங்க. மனிதங்கிறவன் இந்த பூமியே தனக்கு சொந்தம் நினைக்கிறான். சொந்தம் நினைக்கும் போது அவனுக்கு தெரியாது இது யானை நடமாடுகிற பகுதி, அந்த பகுதி அவனுக்கு தெரியாது. ஏன்னா வனப்பகுதியில் போய் உட்கார்ந்து அறிவிப்பு பலகை வச்சிருக்காங்க. வனப்பகுதியில ஓரமா நீங்க பேசுறீங்க. நீங்க நல்லா படிச்சு அவனுக்கு வந்துடுறாங்க. அறிவிப்பு பலகை வச்சிருக்கு, யானையோட படம் போட்டு இங்க இங்க யானைகள் நடமாடும் பகுதி, புலிகளோட எச்சரிக்கை போட்டு பகுதி. தமிழ்நாட்டில் இருக்கிற சமீப ஒரு வரலாற்று சுற்றுலா போறவங்க, கொடைக்கானல் சுற்றுலா பெரும்பான்மை அதில் குடிப்பழகுக்கு யார் பார்த்தீங்கன்னா அந்த தோட்ட சில வேலைக்கு அங்கே இருக்கிற சில தோட்ட வேலைக்கு போகிறாங்கல்ல, அவங்க அந்த குடிப்பழத்துக்கு ஆளாகிறாங்க. அப்போ இப்போ அப்படி ஆளாகிறவங்க அவங்களுடைய பகுதியாக வனத்தை தந்தெடுக்கிற தவறு தான். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில சமூக நிர்பந்தங்களால் ஏற்படுறாங்க. உங்களுக்கு அங்கே இது வனப்பகுதி, இங்கே போய் குடிக்கக்கூடாதுங்கிற முழு விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்த யாருடைய கடமை? தயவுசெய்து இதை வந்து நீங்கள் வந்து உற்சாகப்படுத்தாதீங்க. உற்சாகப்படுத்தல, இதுக்கான விழிப்புணர்வை சகல மனிதர்களும் நான் ஏற்படுத்தணும். நீங்க வனப்பகுதி போய் குடிக்கக்கூடாது, மற்ற உயிரினங்கள் பாதிப்புங்கிற விழிப்புணர்வை. என்னுடைய கேள்வி முன் வச்சுறேன், அதாவது வனவிலங்குகளையும் கொல்லக்கூடாது, சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும், அதே போல விவசாயிகள் நலனும் காக்கப்படணும் அப்படின்னா என்னென்ன நடவடிக்கைகளை அரசு செய்யணும்னு சொல்றீங்க? அரசாங்கங்கள் யார் அமைச்சராக அமைந்தாலும் அரசு இல்லை அதிகாரிகளாக வந்தாலும் சரி, ஒரு பிரச்சனைக்கு தற்காலிக தீர்வு மட்டுமே பார்க்கக்கூடாது, நிரந்தர தீர்வு, ஒரு தொலைநோக்கு தீர்வு பார்க்க வேணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய அமைச்சர்கள் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த உடனடிய தீர்வு என்ன, இது பண்ணா இது செஞ்சால் என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு அந்த 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 நேரத்துக்குரிய தீர்வு மட்டும் பார்க்குறாங்க. ஒரு எமோஷனல் தீர்வு மட்டுமே ஆகுது ஒழிய நிரந்தர தீர்வு அமையுது இல்லை. ஐயா நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அறிவுபூர்வமாக அதை யோசிக்கணும். இதுக்கு வந்து அமைச்சர்களுக்கு வந்து அந்த துறை அறிவு இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் அந்த துறையில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் மட்டத்தில் வந்து அந்த அறிவு இருக்கும் கண்டிப்பாக. இல்லை அதாவது என்னுடைய ஒரு குறுக்கிட்டு மன்னிக்கணும், அதாவது மக்கள் சார்ந்த அரசு சார்ந்த பல்வேறு திட்டங்களை எண்ணிலடங்கா திட்டங்களை உருவாக்கக்கூடிய மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஆனால் வனம் சார்ந்த வனப்பகுதி சார்ந்த வனத்துறை சார்ந்த சட்டங்களை பிறப்பிப்பதோ அல்லது அதனை உயர்த்தி பிடிப்பதோ உறுதியாக நிற்பதோ இல்லை, அதற்கு காரணம் என்னையே? கண்டிப்பாக வந்து அதில் வந்து இந்த இந்த வன சட்டத்தினாலேயோ இதெல்லாம் வந்து என்ன காரணம் நடக்குதுன்னா இதில் பாதிக்கிற போகிற விலங்குகள், விலங்குகளை ரெப்ரசன்ட் பண்ணி எந்த விலங்கும் வந்து சொல்ல போகிறதில்ல. மனிதர்களுக்குன்னா நம்ம வாழவாடி மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய விவசாய சங்கங்கள் இருக்கு, தலைவர்கள் இருக்காங்க. விலங்குகளுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணி பேச இல்லை, மனிதர்களுக்காக பேச விவசாயிகளுக்காக பேசுங்கன்னு சொல்கிறேன். விவசாய நிலங்களை இந்த வன உயிரினங்கள் இருக்கக்கூடிய பகுதியில வந்து இது பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது. அந்த பகுதிகளை பூராம் இப்போ நிறைய கல்லூரிகள், நிறைய பல்கலைக்கழகங்கள், இந்த மாதிரி மட சம்மந்தப்பட்ட மதம் சம்மந்தப்பட்ட பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி பெரிய அளவுக்கு வந்து வன உயிரினங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து அவங்களாம் அறிவோடு தான் இருக்கிறாங்க, எல்லாம் ரொம்ப படித்தவங்க, உண்மையாக பெரிய அளவுக்கு வந்து அந்தஸ்துலேயும் உயர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து சட்டத்தின் மூலமாக மட்டுமே இதை சரி செய்ய முடியும். இது அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசும் சரி, ரொம்ப கடுமையாக வந்து இந்த சட்டங்களை அமல்படுத்தினாலே போதும் அப்படிங்கிறத என்னுடைய வாதம். சரி, காட்டில் மிருகங்கள்லாம் வந்து காட்டிலேருந்து கீழே இறங்குது சார். இறங்கும்போது ஜனங்களுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்குது. கொடி மிருகங்கள்லாம் வரும்போது ஷூட் பண்ணுறது கரெக்ட் தான்,
வந்து மான் யானை காட்டுப்பன்றி அதெல்லாம் வரும்போது விட்டுடணும், அது வந்து இன விபரீதி ஆகுது. மற்ற வந்து சிறுத்தை புலியெல்லாம் வரும்போது கொள்வது கரெக்டுங்க. அதாவது கவர்மெண்ட் இப்போ புதுசாக சத்தம் போட்டிருக்காங்க, அதாவது ஏழை விவசாயிகளோட நிலத்தை வந்து அழிக்கிறதுனால விலங்குகள் வந்து உள்ளே வந்து அந்த நிலத்தை வந்து எல்லாம் அழிச்சிருது அப்படின்றதுக்காக அந்த மிருகங்களை வந்து கொல்லலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மிருகங்களும் ஒரு இயற்கை தான், பயிர் நிலங்களும் ஒரு இயற்கை தான். இயற்கைக்காக இயற்கையை வந்து அழிக்கிறது வந்து பெரும் தவறானது தான். இப்போ வந்து மத்திய அரசு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா புதிய ஒரு சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. பயிர்களை வந்து வீணாக்கிற விலங்குகளை வந்து கொள்றதுக்கான ஒரு சட்டத்தை வந்து ஏற்றிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு சட்டம். ஏன்னா நம்ம வந்து நம்ம தான் வந்து விலங்குகளை வந்து பாதுகாக்கணும். பாதுகாக்கிற விலங்குகளை நம்மளே வந்து கொண்டோம்னா இந்த விலங்குகளே வந்து இல்லாமல் போயிடும். அப்படி விலங்குகளை கொல்லாமல் பயிர்களை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கணும். சுற்றி வந்து விலங்குகளை காப்பாற்ற வேண்டியது மனிதனோட கடமை. அது வந்து விலங்கு வந்து இப்போ மனிதனை அழிக்கிறதுனால விலங்கு வேறு வழி இல்லாமல் அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதனால் விலங்கு அழிக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை. விவசாயத்துக்காக விலங்குகளை சாவடிக்கிறாங்க, அது சட்டப்படி கொடுக்குறாங்க. வேறு மாட்டு ஒரு ஏற்பாடுனால விலங்குகளை சாவடிக்கிறது கொடுக்குறோம். என்ன பண்ணுறது விலங்குகளை சாவடி மேம்பாலத்தினால மக்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு நடக்குது, ஆனால் யாருமே கண்டுகொள்ளாமல் போகிறாங்க. மக்களோட அடிப்படை உரிமைகள் ரொம்ப முடியும். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு குறைஞ்சது ஒரு 10 வருஷமாக அது மேம்பாலம் முடக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரிஞ்ச ஒன்றும் படமடையாமல் இருக்காங்க. இதை கட்டி முடிக்கணும்னு சொல்லி இது போன்ற விவாதங்களை மத்திய அரசு வனத்துறையில் வனப்பகுதி சார்ந்து வன விலங்குகள் சார்ந்து அக்கறை எடுக்கிறதா இல்லையா என்பது குறித்து நிறைய விவாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மக்கள் மன்றம் மீண்டும் தொடர்கிறது. அதாவது இந்த விளம்பர இடைவேளைக்கு முன்னாடி நம்ம நிறைய விவாதங்களை நம்ம பேசினோம், வனப்பகுதிகள் சார்ந்து வனவிலங்குகளின் பாதுகாப்பு சார்ந்து பேசினோம். இப்போது நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு லோகநாதன் அவர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலரும் மரங்களின் மனிதன் என்று அழைக்கக்கூடிய நபருமான. கிட்டத்தட்ட 3 லட்சம் மரங்களை அரசு பேருந்து நடத்துனராக இருந்து கொண்டே 3 லட்சம் மரங்களை நட்டு மிகப்பெரிய ஒரு சேவையை செய்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அதாவது இன்றைக்கி இந்த விவாதம் குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அதாவது மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வனவிலங்குகளை கொல்லலாம் அப்படிங்கிறாரு. அதான் நான் முதல்ல முன்வச்ச கேள்வி மாதிரி, வனவிலங்குகளை பாதுகாப்பதும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் ரெண்டையுமே பாதுகாக்கணும் அப்படின்னா அதற்கான காரணங்கள் என்ன மாதிரி நடவடிக்கைகளை அரசுகள் எடுக்கணும்? இன்றைக்கி மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய மோதலுக்கு காரணமே மனிதர்கள் தான். வண்ணநிலவன் போன்றவர்கள் விவாதத்திற்காக மட்டுமே பேசுவதற்காக வந்திருக்காங்க. நாங்களெல்லாம் செயல்முறையில் நடைமுறையில் விலங்குகளோடு மனிதர்களோடு ஒன்றி வாழ்ந்தவர்கள். அவர் ஏதோ தூரத்தில் தொலைதூரத்தில் இருந்து பார்த்து கொண்டு பூமி எல்லாம் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது என்று சொல்கிற போது அது ஒரு மிகப்பெரிய தவறு என்று இதை பார்த்து கொண்டிருப்பவர்களால் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் படைக்கப்பட்டது அந்த உலகம். மனிதனுக்காக மட்டுமே இல்லை, மனிதன் நினைத்தால் காடுகளை அழித்து அங்கே காட்டேஜ் கட்டிட்டு சொகுசாக இருக்கலாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. வனச்சட்டமும் சரியாக தான் இருக்குது, அந்த சட்டத்தை மீறுபவர்கள் மீது கடுமையான தண்டனை கொடுப்பதில் சில சிக்கல்கள் இருக்கு. தண்டனை கொடுப்பதில் காலதாமதமோ அல்லது சரியான தண்டனையை அரசு கொடுக்குதா? கொடுத்திருந்தா இந்த கேள்விக்கு இடம் இருந்திருக்காது. இன்னைக்கு கோவை மாவட்டத்தை ஒட்டி 6 எலிஃபென்ட் கேரிடார், மிக முக்கியமான எலிஃபென்ட் கேரிடார் இருக்கு. 6 எலிஃபென்ட் கேரிடார்லையும் ஆக்கிரமிப்புகள் இருக்கு. கல்லூரி இருக்கிறது, பள்ளிக்கூடம் இருக்கிறது, ஆசிரமங்கள் இருக்கிறது,
இத்தனைக்கு அனுமதியை கொடுத்திருக்கிற இந்த துறையை வண்ண நிலவல் போன்றவர்கள் கண்டிக்கிறாங்க. வண்ண நிலவல் போன்றவர்கள் கேட்டிருக்கணும், நீங்க வந்து கேட்டிருக்கணும். இது வள்ளலார் வாழ்ந்த பூமிங்க, புல் முதற்கொண்டு எல்லா உயிரினங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணுங்கிற நினைக்கிற வள்ளலார் வாழ்ந்த பூமி. நீங்க விவசாயத்துல பாத்தீங்கன்னா வள்ளலார் வாழ்ந்த பூமியாவே இருக்கட்டும், வள்ளலாரே நடந்து சென்றால் அந்த இடத்துல மனிதர்கள் நடந்து செல்லும் பகுதியில் புல் முளைப்பதில்லை. புரிஞ்சுக்கணும் பிரச்சனை என்னன்னா, நீங்க புல் பாதிக்கப்பட்டது, விவசாயம் பாதிக்கப்பட்டது பத்தி நீங்க பேசவே இல்லை, விலங்குகளுடைய பாதிப்பு பற்றி மட்டுமே பேசுறீங்க. இங்க நாங்க பேசுறது புல் முதற்கொண்டு சகல ஜீவராசிக்காக தான் மனிதன் பேசுறான். நீங்க ரசாயன உடைய உரம் அடிக்கும்போது அந்த புல் பாதிக்கப்படுது, நெல் பாதிக்கப்படுது, அது மட்டும் மனுஷன் பேசுறான். இந்த ரசாயன உரம் வேண்டாம், இது அந்த உயிரினம் பாதிக்கப்படுது, இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சொல் உயிர் முதற்கொண்டு மனிதன் விவசாயத்தை நீங்க முறையா பண்றீங்களா? மனிதர்கள் செய்கிற தவறுகள் விடுங்க, மனிதனுடைய ஆர்வம் அந்த இயற்கை விவசாயம் தான் நடக்கும். தவறுகளை விடுங்க, தவறுகளை விடுங்கன்னு இப்படி ஒவ்வொரு தவறா விட்டு போனா அவர் தவறாதான் பேசிட்டு இருக்காரு. உண்மையெல்லாம் பேச கிடையாது. நீங்க அவரே இல்ல உடனே இல்ல வேண்டாம் சொல்றேன். அதாவது புல் செடி கொடிகளிலிருந்து மரங்களிலிருந்து விலங்குகள் வரை அத்தனையும் மனிதனுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கு. என்னால என்னென்ன பறவை என்னென்ன விலங்குகள் மனிதனுக்கு உதவி செய்யணும் சொல்ல முடியும். மனிதனால் இருங்க, மனிதனால் எத்தனை விலங்குகள் எத்தனை யானைகள் இன்னைக்கு வந்து கொல்லப்பட்டிருக்கு. இந்த சட்டம் அமல்படுத்தினாங்க கட்டின வீடு, ஆனால் அங்கே ஒரு செடி வளரணும், காய்கறி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடி கூட தோட்டம் போடுறாங்க. இயற்கையை மனிதன் நேசிக்கிறதா? அந்த தோட்டத்துல இப்ப நீங்க வளர்த்திருக்கிற தோட்டத்துல ஒரு மாடோ ஆடோ வந்து மேயுதுன்னா அதை வெட்டி கொன்றுவீங்களா? இப்ப மாடோ ஆடோ நாட்டுக்குள்ள இல்ல பேசுங்க. நீங்க வந்து மாடியில தோட்டம் போட்டோம், என்பது மனித குலத்தை பாதிக்கிற அளவுக்கு வரும். இந்த சட்டம் என்பது மிக கடுமையாக கண்டனத்துக்குரியது. இந்த சட்டத்தை இவர்கள் வாபஸ் வாங்கவில்லை என்றால் என்னை போன்றவர்கள் நடுத்தெருவில் படுத்து போராட்டம் செய்து கூட தாங்க மாட்டேன். ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு மாடுகளை சுடுவோம், மானை சுடுவேன், நாளைக்கு துப்பாக்கி ஒவ்வொருத்தரும் வச்சுட்டு மனுஷையும் சுட மாட்டான்னு என்ன நினைச்சு? இந்திய அரசியல் சட்டம் தெளிவா இருக்குங்க. நீங்க நினைச்ச மாதிரி எல்லாருமே துப்பாக்கி வைக்க முடியாது. நீங்க துப்பாக்கி கையில் வைக்கணும், அது சில அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கும் போதே காவல்துறை விசாரிக்கும். நீ துப்பாக்கி வாங்குறியா, எதுக்கு வாங்குறீங்க? இருக்குங்க, நடைமுறையில் இல்ல. அதனால் நீங்கள்லாம் வந்து எங்கள் கூட சேர்ந்துட்டு இந்த சட்டத்தை வந்து மீண்டும் வாபஸ் வாங்கணும்னு சொல்கிறது போராடுற காலம் ரொம்ப தொலைவில் இல்லை. வனப்பகுதியில போய் குடிக்காம வேற எங்க குடிப்பான்? இல்ல நான் சொல்றது அவனுக்கு இருக்கிற சிக்கலை. ஒரு மனிதனை குற்றஞ்சாட்டு, ஒரு மனிதனை குற்றஞ்சாட்டும் போது அவனை சார்ந்த சகல பிரச்சனை பார்க்கணும். அவன் படிக்காதவன், இந்த மாதிரி ஒரு மதுங்கிற ஒரு பழக்கத்துக்கு ஆட்பட்டிருக்கான். அவன் அதுக்கான ஒரு தனி இடத்தை தேண்டும் போது அவனுடைய ஃபைனல் சாய்ஸ் அது கிடைக்கும். அதை நம்ம நியாயப்படுத்தலை, அதை நியாயப்படுத்தலை. ஆனால் தன்னுடைய அறிவுடைய உச்சத்தில் அவன் ஒரு இடம் தேடுவாங்க. அதற்கு காடு தான் இடமா உங்களுக்கு? இதான் போடுங்க, வீடு போனால் சம்சாரம் அடிக்கும், இங்கே போனால் நீங்கள் உதவி பண்ணி இல்லை. அவன் என்ன தான் பண்ணுவான்? இல்லை அப்படி இல்லை, குடிக்கிறது யானைகள் மனிதன் தன கையில் ஒரு வழி இருந்தது. யானைகள் கொல்லப்படுகிறது, தந்தம் அறுக்கப்படுகிறது, மான்கள் கொல்லப்படுகிறது, யானைக்கு அதனுடைய தோல் உருவப்படுகிறது, புலிகள் கொல்லப்படுகிறது, அதனுடைய தோல் உருவப்படுகிறது. நான் வேற விதமாக வைக்கிறீங்க, ஒரு வெறி பிடிச்ச நாய் அடிச்சு எத்தனை பேர் பாதிக்கிறாங்க, ஒரு மதம் பிடிச்ச ஆகம் வந்து எத்தனை பேருக்கு பாதிக்கிறாங்க? இதை ஒரு வாதம் இல்ல, நீங்க வாதம் எப்படி வேணும்? அதனாலதான் மனிதர்களுக்கு ஆறறிவு ஐந்து அறிவுனு இருக்குது. ஆறாவது அறிவு உள்ள மனிதர்கள் நீங்க, விலங்குகளும் நீங்கள் ஒப்பானவர்கள் அல்ல. இருக்கிறதுனால தான் விலங்குகள் மேல கருணையோட நம்ம நண்பர்கள் ஆளுகள் பேசிட்டு இருக்காங்க.
இவருடைய வாதத்துக்கு உங்களுடைய பதில்? அவர் பேசுறதே முழுமையாக பகுத்தறிவு பகுத்தறிவுங்கிறாரு. பகுத்தறிவை வைத்து கொண்டா நீங்க காட்டுல போய் சாராயம் குடிக்கலான்னு சொல்றீங்க? காட்டுல போய் மனுஷனுக்கு என்னங்க வேலை? எப்பவுமே மனுஷனுக்கு என்னங்க காட்டுக்குள்ள வேலை? நீங்க காட்டுக்குள்ள போனீங்கன்னா விலங்கு உங்க வீட்டுக்குள்ள வரும் சார், அடிக்கும், உங்களை கொல்லும். இந்த காலம் ரொம்ப தொலைவில் இல்ல. 10 ஆண்டுகளுக்கு முன்பு யானைக்கும் மனிதனுக்குள்ள மோதல் இவ்வளவு பெருசா இல்ல. காடு சுருங்க சுருங்க விலங்குகள் அடிக்கிறதுக்கு, ஒரு பூனை வந்துருச்சு அடிச்சோம்னா கதவு பக்கம் போடும், கதவை சாத்தி அடிச்சோம்னா ஜன்னல் பக்கம் போகும், ரெண்டையும் சாத்தா உங்க மேலதான் பாயும். பாயக்கூடிய காலம் ரொம்ப தொலைவில் இல்லை சார். அது ரொம்ப இதா இருக்கணும். அதற்கு முன்பாக 5 லட்சம் ஹெக்டேர் அளவில் காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காடுகள் 33% காடுகள் இருந்தால் தான் மனுஷன் ஆரோக்கியம் வாழ முடியும். நல்ல நீர் கிடைக்கும், குடிக்க காற்றுக்கு மூச்சு விடுறதுக்கு நல்ல காற்று நீர். இன்னைக்கு ஐபிஎல் கிரிக்கெட்டே நடக்காத காரணம் என்னங்க? புனேலையும் மும்பையிலையும் நடக்காத காரணம் என்ன? குடிக்க தண்ணி. அந்த குடிக்க தண்ணி இல்லாமல் இன்றைக்கி எத்தனை விவசாயி செத்து போயிட்டு இருக்கிறான். அதுக்கு நாங்கள் போராடுறோம். ஆனால் இந்த விலங்குகள்னால தான் அவன் சாவரான் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இது மிகப்பெரிய தவறானது. இல்ல 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 இல்ல, நீங்கள் விவசாயிகளுக்காக நீங்கள் விவசாயிகளுக்காக பேசக்கூடிய நீங்கள் எத்தனை நாள் மரங்கள் கடத்தப்படும் போது தெருவுக்கு வந்திருக்கீங்க? விவசாயிகள் இறந்து போகிற போது இந்த விவசாயிகள் குரல் கொடுத்து நாங்கள்லாம் போராட்டம் நடத்துகிற போது நீங்க எப்ப எத்தனை நாள் பத்திரிகையாளர்கள் ஆற்றில் இத்தனை கழிவுகள் கலந்துகிட்டு இருக்குது, அதுக்கு இத்தனை போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது, நீங்க எத்தனை போராட்டத்திற்கு செய்திகளை வெளியே நாங்க கொடுத்துருக்கோம். ஒரே நிமிஷம், அதாவது இப்ப நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் வாதத்துக்கு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, வனப்பகுதி விலங்குகளுக்கான இருப்பிடம், விலங்குகளுக்கான எல்லை இது, மனிதர்களுக்கான வாழ்விடம் இது, இருப்பிடம் இதுன்னு எப்படி உறுதிப்படுத்துவது? அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்தும்? சர்வேல வந்து இத்தனை ஹெக்டேர் இத்தனை காடுகள் இருந்துருக்குது. ஒரு உள்ள போய் ஒரு குடில் அமைக்கிறான், அதற்கு நான் என்னை போன்றவர்கள்லாம் வழக்கு போடுறோம். ஆக்கானகள் ஒட்டப்பட்டதுக்கு பிறகு கூட தீர்வு கிடைக்குது. அதைத்தான் சொல்ல வரேன். அந்த ஆக்கானகள் அவனுடைய கதவுகளில் ஒட்டப்பட்டதுக்கு பிறகு கூட, நீங்க பத்திரிகையாளர்கள் இதை செய்து வெளியிட்டிருக்கீங்க, இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். ஆக்கானகள் ஒட்டப்பட்டதுக்கு பிறகு கூட கட்டடங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டடம் இதுவரை அகற்றப்படவில்லை. காரணம் என்ன? அதிகாரிகளும் ஆளுபவர்களும் உடனடியாக இருக்கிறனால அந்த காடுகள் அழியுது. அதற்கு சப்போர்ட் நீங்க பேசாதீங்க சார். அதுக்கு சப்போர்ட் இதனை தடுப்பதற்கு பத்திரிகையாளர் என்ற முறையில் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அதாவது இது போன்ற ஆக்கிரமிப்புகளை தடுப்பதற்காக பத்திரிகையாளர் என்ற முறையில் நீங்க என்ன செய்திருங்க? நீங்க சூழ்நிலை வந்தது பத்திரிகையாளருடைய வேலைதான். நீங்க அந்த விஷயத்தை பத்தி வாதம் பண்றீங்கன்னா எப்படி? பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகை எழுதினவருக்கு நீங்க வாதம் பண்றீங்க ஒழிய, பத்திரிகையாளருடைய பேனா திறக்கப்பட்ட படாம விட்டால் அந்த ஊடகவியலாளருடைய உதடுகள் திறக்காமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க இதை பத்தி வாதம் பண்ண முடியுமா? இல்ல இல்ல, இன்னைக்கு சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரும் மேனகா காந்தியும் உள்ள கருத்து முரண்பாட்டால் தான் இந்த விவாதம் வந்ததே தவிர பத்திரிகையாளர்னா நீங்க சொல்ற மாதிரி நீண்ட காலமா நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு வாதம் நடத்துறதுக்கு ஒரு ஏற்பாடானது. ஒரு சின்ன விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. சிட்டுக்குருவி காணாம போச்சுன்னு வருத்தப்படுறோம். மொரீசியஸ்ல வந்து டோடோ பறவை இருந்தது. அந்த டோடோ பறவையில வந்து போர்த்துகீசியர்கள் படையெடுக்கிறார்கள், அங்க வந்து குடி போயிடுறார்கள். டோடப்புறம் ஒரு 10 கிலோ இருக்கும், பறக்க முடியாது. மனிதர்களோடு ஒன்றி வாழ்ந்தது. அது ஒவ்வொன்றாக கிளத்தி திருவி திருவி உணவுக்காக பயன்படுத்துகிறார்கள். கடைசியாக இருக்கிற அந்த டோடப்புறவை இறந்து போகிறது. இனமே அழிஞ்சு போனதுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் புனிதமாக கருதுகிற அந்த கல்வாரி மரங்கள் ஒவ்வொன்றாக அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த விதைகளை எடுத்து பழங்களை எடுத்து லேபில் போடுறாங்க, பல பறவைகளுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து பார்க்குற போது அந்த கல்வாரி மலம் வர முளைக்கவே இல்லை. ஏ காரணம் என்னென்னா, அந்த டோடோ பறவை அந்த கல்வாரி மலத்துடைய பழங்களை சாப்பிட்டு உண்டு எச்சமாக கழித்த போது கல்வாரி காடுகளாக இருந்தது. இந்த வன அது போன்று இன்றைக்கி வனவிலங்குகள் குட்டு கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டால் பாலைவனத்தில் நாம் குடியிருக்க வேண்டியது குடிக்க தண்ணீர் மனிதனுடைய உயிருக்கே உத்தரவாதம். அதாவது வனவிலங்குகளை, ஒரே வனவிலங்குகளை சுட்டு கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு பாதிப்பாக இருக்கிற விவசாய நிலங்களுக்கு பாதிப்பாக இருக்கிற வனவிலங்குகளை சுட்டுக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்றது. அதே மத்திய அரசு மாடுபிடியை தடுப்பதற்காகவும் இந்த ஜல்லிக்கட்டு பீட்டா என்கிற ஒரு அமைப்பு தொடர்ந்த வழக்கில் ஜல்லிக்கட்டுக்கு தடை பண்ணுது. மாட்டை கொலை பண்ணல, மாட்டை சுட்டுக் கொள்ளல, ஆனா இதே ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு தடை பண்ணுது. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது
எதையும் கட்டுப்படுத்தலாம், அழிக்கன்னு நினைக்கக்கூடாது. சார் சொன்ன மாதிரி நீங்கள் பாம்பு ஒரு பகுதிக்கு வருதுன்னா பாம்புக்கலான்னு ஒரு செடி இருக்குது, அந்த செடி வச்சிங்கன்னா பாம்பு வேறு பக்கம் போயிடும். வர்றதை நீங்கள் அடித்து கொண்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எதிர்ப்பான இல்லை. பாம்பு வந்து கடிக்கையில் பாலு முயிர் துடிக்கையில் ஆறுமுகத்தில் பொங்கு வரும் சிரிப்புன்னு ஒரு பாட்டு. கொத்த வரும்போது பாம்பு வரும்போது அதை அடிக்கத்தான் செய்யணும். பாம்பு கொத்த வரும்போது அழகான பாம்பை நீ கொத்துன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. விலங்குகளால் பாதிப்பு வந்தால் அதுக்கான எதிர் நடவடிக்கை எடுக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி விலங்குகளை நம்ம வெறுப்பதில்லை, ஆனால் விலங்குகளினால் நிகழக்கூடிய தீமைகளை தடுக்கணும். அதே நேரத்தில் விலங்குகளுக்கு மனிதனால் நிகழக்கூடிய தீங்குகளையும் தடுக்கணும். அதுதான் நம்மளுடைய நடைமுறை வழிய. ஒரு உயிரினத்தை அழிப்பது மட்டுமே நோக்கமாக இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய இறுதி கருத்தாக இருக்குது. அதாவது வனவிலங்குகளை கொள்வதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? வனவிலங்குகளை நீங்கள் ஒரு ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் சொல்லுவாங்க, உருண்டோடுகிற மூணாவது ஒரு பக்கம் இருக்குது. ஆம் இல்லை மட்டுமே பதில் இல்லை, மூன்றாவது ஒரு பக்கம் இருக்குது. அந்த மாதிரி நான் கொள்வது சரின்னு சொன்னீங்க, நீங்கள் அந்த பக்கம் போயிடுவீங்க, இல்லைன்னு சொன்னால் இந்த பக்கம் போயிடுவீங்க. நான் சொல்கிறது தேவைக்கேற்ப, மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கார், தேவைக்கேற்ப ஒரு பகுதிக்கு அதனால் அந்த ஒரு உயிரினத்தால் தீங்கு நேரும் என்றால் அந்த தேவைக்கேற்ப சட்டத்தின் சகல கண்காணிப்புக்கும் உட்பட்டு அந்த நடவடிக்கை எடுக்கலாம். மொழிய சட்டத்தை மீறி அந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. வனம் துறை என்று ஒரு துறை இருக்கிறது. ஒரு விலங்கு அதிகப்படியாக மனிதர்களை கொள்கிறது என்றால் அந்த வனத்துறை அந்த விலங்குகளை எப்படி காப்பாற்ற வேண்டும் அல்லது அதற்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுதான் ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. நீங்களும் நானும் வந்து எடுத்தோன்னே துப்பாக்கி எடுத்தோம் சுட்டோங்கிறதுக்கு இல்லை. இந்த சட்டம் என்பது துப்பாக்கி வாங்கி வைத்திருப்பவர்கள்லாம் விலங்குகள் ஊருக்குள்ளே வரும்போது சுடலாங்கிற மாதிரியான சட்டம் இது. இந்த சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டால் விவசாயிகளுக்கு இப்போ நம்ம ரெண்டு பேருமே சண்டை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இப்போ விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள மோதலை தவிர்த்து மனிதர்களுக்குள்ளேயே வரக்கூடிய மிகப்பெரிய மோதல்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த சட்டம் இருக்கிறது. இந்த சட்டத்தை திரும்ப பெறுவரை சுற்றுச்சூழல் உலகளாவிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கு. அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பே நிறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு திரு லோகநாதன் அவர்கள் கருத்தை முன்வைத்திருக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டுமா அல்லது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக தேவைக்கேற்ப வனவிலங்குகளை அழிக்கலாமா என்ற விவாதத்தின் இறுதியில் நாம் எந்த முடிவை எடுக்கப் போகிறோம், வனவிலங்கு சட்டத்தின்படி மத்திய அரசு எந்த முடிவை எடுக்கப் போகிறது, அதாவது இந்த சட்டத்தை திரும்ப பெறுமா அல்லது மீண்டும் வனவிலங்குகளை கொல்லக்கூடாது அப்படின்னு மேனகா காந்தியுடைய கருத்தையே மத்திய அரசு ஏற்றுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். மீண்டும் ஒரு மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான ஒரு சிறப்பு விருந்தினர்களோடு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி. நன்றி.